Hello friends, welcome back to my channel Bhodhini's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ வெட்ஜஸ் செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு வந்து நான் வந்து இப்ப பொட்டேட்டோவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இது வந்து ஒரு பேப்பர் டவல் வச்சு ஒயிட் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, 5 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது இந்த வெஜ்ஜஸ் செய்யறதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோவை வந்து ஸ்கின்னோட தான் பயன்படுத்த போறோம். ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அரிசி கழிஞ்ச தண்ணியில போட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ அதில் நான் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வாங்க, இதுக்கு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்ரிக்கா பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட பயன்படுத்திக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாட் மசாலா பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதில் தேவையான அளவு சால்ட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வாங்க, இந்த பொட்டேட்டோவை வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வெஜிடபிள் கட்டிங் போர்டும் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பொட்டேட்டோவை எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3-4 பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு 3 ஸ்லைசஸாக கட் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ வந்து இதை வந்து நான் ஒரு 3 ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதையும் நான் ஒரு 3 ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கேன். ஸோ சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு 3 ஸ்லைசஸாக. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையான பவுலாக எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரையான பவுலாக எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும், தண்ணி விடாமல். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோஸை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு பொட்டேட்டோவும் அதே மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொட்டேட்டோவை எடுத்துக்கோங்க, சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க வெர்டிக்கலாக. ஸோ இதில் ஒரு கட், இதில் ஒரு கட் சென்டரில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ பீஸ், நான் வந்து 3 பீசஸ் போடுறேன். உங்களுக்கு பெரிய கிழங்காக இருந்துச்சுன்னா ஸோ அவ்வளோ பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பவுலில் போட்டுறேன். கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மண் இல்லாமல். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம தோலோடு தான் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அரிசி கழிஞ்ச தண்ணின்னா அதில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க, நீட்டாகவே போயிடும் மண் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து நான் 2 பொட்டேட்டோ கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மீதி பொட்டேட்டோவையும் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பொட்டேட்டோவையும் இப்போ நல்லா கட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப நிறையா இருக்குது இந்த பவுலில். ஸோ வந்து இதை நான் ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, இதில் ரொம்பவே சின்னதாக இருக்குது இது. நான் வந்து இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ வந்து நான் வந்து இந்த மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனில் தான் வச்சு பேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதை நான் வந்து டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இந்த ஆயிலில் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த பொட்டேட்டோஸை. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாப்ரிக்கா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 2 டேபிள்ஸ்பூன். இதில் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதில்
ஆட் பண்ணிட்டு நான் இந்த ஆரிகனோ இருக்குங்க இல்லையா, ஆரிகனோ சீசனிங், ஸோ அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ்டு ஹர்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் வேணால் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நான் இதில் வந்து சில்லி பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேப்ரிக்கா பவுடர் இல்லாட்டி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து இந்த மசாலாக்குள்ளே சூப் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இதுலேயே மேரினேட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸை வந்து அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துருவோம். இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து நான் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுவோம் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து இப்போ நான் வந்து இந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து விரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து இதில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சிங்கன்னா இது இதில் ஒட்டாது இந்த பேக்கிங் ட்ரேயில். ஸோ நம்ம அப்படியே இந்த கவரை தூக்கி போட்டுடலாம் அலுமினியம் ஃபாயிலை. அதனால நான் வந்து இப்படி அலுமினியம் ஃபாயிலை வந்து இந்த மேலே ரேப் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேயில், பேக்கிங் ட்ரேயில். ஸோ வந்து நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரே வந்து நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. லைட்டாக டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிங்கனாலே போதும். ஸோ ரொம்ப அதிகமாக நம்ம வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ அலுமினியம் ஃபாயில் வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நல்லா இந்த மசாலாவில். இப்போ நான் இதை வந்து அடுக்கிடுறேன் இந்த ட்ரேயில். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து நான் இப்போ அடுக்கிக்கிறேன். இந்த ட்ரேயில் இதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா. ஸோ இப்போ வந்து எனக்கு அதிகமாக இருக்குது பொட்டேட்டோஸ். ஸோ நான் இதை வந்து 2 தாட்டி அவனில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு செட்டை வந்து நான் இப்போ அவனில் வைக்க போகிறேன். ஸோ இன்னொரு செட்டு வந்து எனக்கு வரப்போகுது. ஸோ ஒரு செட்டை நம்ம இப்போ அவனில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம நம்மளுடைய பொட்டேட்டோ வெஜ்ஜஸை வந்து உள்ளே வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து நம்மளுடைய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து நான் இப்போ வந்து உள்ளே வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸை உள்ளே வச்சுட்டு நான் இப்போ வந்து அவனில் வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து இதை வந்து 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக்கிங் மோடில் ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு இதை வந்து ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் செட் பண்ணிக்குவோம் இதை நம்ம. ஸோ வந்து நான் வந்து 25 மினிட்ஸ்க்கு
இதை வந்து செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து பேக் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 20 to 25 minutes அப்புறம் நம்ம இது வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இப்போ வந்து இதை வேற ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்மளோட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.